வணக்கம் நண்பர்களே, தூண்டில் உலகத்திற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரான ஒரு இடத்துக்கு போயிட்டு பயங்கரமாக மீன் பிடிச்சோங்க. எல்லாமே பெரிய பெரிய சைஸ் சிலேபி மீன் பிடிச்சோம். அது மட்டும் இல்லாமல் விரால் மீன் பிடிச்சோம், வாழை மீன் பிடிச்சோம். ஸோ அந்த இடம் பார்த்தீங்கன்னா லாங்கில் தெரியுது இல்லையா பைப்பு, அந்த எண்டில் தான் நம்ம நண்பர்கள்லாம் ஏற்கனவே உட்காந்துட்ருக்காங்க. ரொம்பவே ரிஸ்க் எடுத்து பார்த்தீங்கன்னா போய் இந்த பெரிய பைப்பில் நடந்து போய் பார்த்தீங்கன்னா மீன் பிடிக்கிறதுக்கு போயிட்டுருக்கேன். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 10-15 பேர்கிட்ட பார்த்தீங்கன்னா எல்லாருமே இங்கே வந்து உட்காந்துட்டு இருக்காங்க. நான் கொஞ்சம் லேட்டாக தான் வந்து இந்த இடத்துல ஜாயின் பண்ணுறேன். எல்லாருமே பார்த்தீங்கன்னா நம்மளோட நண்பர்கள் தான். இங்கேருந்து தாவி தாவி ஒரு இடமா போகிறது தான் ரொம்ப கஷ்டமாக இருந்தது. பாருங்கள், ஒருத்தர் வந்து இன்னொரு இடத்துக்கு போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்படி தாண்டி போகிறாரு பாருங்கள். ரொம்பவே ரிஸ்கியான இடம். தயவு செஞ்சு இந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணாதீங்க. ஸோ மீன் பிடிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல கொத்த புழு வந்து நோண்டி எடுத்துகிட்டு வந்துட்டாரு நம்ம பிரதர்ஸு. எங்கே பார்த்தாலும் சுற்றி பார்த்தீங்கன்னா வேலிகாத்தா முள்ளுச்செடி நடுவில் தான் வந்து பார்த்தீங்கன்னா மீன்கள்லாம் ஃபுல்லாக நின்றுட்டுருக்குனு சொன்னாங்க. கரெக்டாக வந்து அங்கங்கே போட்டு போட்டு டெஸ்ட் பண்ணி ஒரு இடத்த வந்து பக்காவாக ஃபிக்ஸ் பண்ணி உட்காந்துட்டாங்க. ஆனால் சொல்லவே வேணாங்க, எங்கே உட்காந்தாங்களோ இதே இடத்துல பார்த்தீங்கன்னா பயிர் ரொம்ப ரொம்ப மரண வேட்டை பண்ணாங்க. கிட்டத்தட்ட எல்லாருமே பார்த்தீங்கன்னா இந்த ஒரே ஒரு இடத்துலையே தான் அவ்வளோ மீன் போட்டுட்ருக்காங்க. பாருங்கள் அப்பா, சரியான சைஸ் ஜிலேபி மீன் எப்படி வருது பாருங்கள். கண்ட மீன் மாதிரி துள்ளிட்டு வருது. ஐயோ, கிட்டத்தட்ட 1 கிலோ இருக்குங்க. பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். ஸோ நீங்கள் கேமராவில் பார்க்குறத விட பார்த்தீங்கன்னா நேரில் ரொம்பவே பெருசாக இருக்கும். ரெண்டு கையுமே மீனில் வச்சுருக்காரு. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா மீன் அவ்வளோ பெருசாக இருக்குது. ஓ பாருங்கள், மறுபடியும் மீன். நம்ம பரத் பிரதர் மீனை கழட்டுறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா கீழே இருக்கிற மாரியண்ணை மீன் அடிச்சிட்டாரு. இதுவும் பெரிய சைஸ் மீன் தான். எல்லாமே செம்ம சைஸ் மீனுங்க. எல்லாம் பக்கத்தில் பாருங்கள். அதை விட இது கொஞ்சம் சின்ன சைஸ் மீன் தான். ஸோ இருந்தாலும் பார்த்தீங்கன்னா சைஸ் பாருங்கள், கிட்டத்தட்ட 1 அடி இருக்கும் இந்த மீன். பின்னாடி பாருங்கள், மறுபடியும் ஒரு மீன். என்னன்னு தெரியல, அந்த ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் பார்த்தீங்கன்னா மீன் வந்து ஏகப்பட்ட மீன் கூட்டமாக வந்து நின்றுச்சுன்னு நினைக்கிறேன். எல்லாருமே பார்த்தீங்கன்னா அதே இடத்துல போட்டு போட்டு மீனை வலிச்சு தள்ளிட்டாங்க. ரொம்ப நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா நம்ம கணேச தம்பி வந்து மீன் பிடிக்கிறதுக்கு வந்திருக்கிறாரு. ஸோ ரெண்டு பேருமே மீட் பண்ணியிருக்கோம். கொஞ்சம் பிஸியாக இருக்கிறாரு, அதனால தான் நம்ம வீடியோவில் அடிக்கடி வரமாட்டுறாரு. ஸோ இது கணேச தம்பி பற்றி சொல்லணும்னா லைவ் ஷாட்டில் எக்ஸ்பர்ட்டு. மீன் அடிச்சுட்டு இருக்கும்போதே கூப்பிட்டு, ஆனால் இப்போ பாருங்கள் மீன் அடிக்கிறேன் வரும் பாருங்கன்னு சொல்லி சொல்லுவார். நிறைய வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. கரெக்டாக வந்து மீன் குத்துச்சுனாவே கூப்பிட்டுருவார். போட்டார் பாருங்கப்பா, அது மீன் வந்து அந்த மாதிரி வலிக்கும் போது ஸ்டிக்கு அப்படியே வளையிற சுகமே தனி தாங்க. போட்டு நாயை வலிக்கிற மாதிரி வலிச்சிட்டாரு. ஒரு மீடியம் சைஸான ஜிலேபி மீன், கையை அகலத்தை விட கொஞ்சம் பெருசாக இருக்கு. ஸோ எல்லாருமே பார்த்தீங்கன்னா அதே இடத்துல போடும்போது பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் தள்ளி போய் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தள்ளி தள்ளி போட்டுருக்குறாங்க. மறுபடியும் மீன் அடிச்சிட்டாரு. இப்போ தாங்க போட்டார். போட்ட உடனே இவருக்கு மட்டும் எப்படி தான் மீன் அடிக்குதுன்னு தெரியல. முள்ளில் கீழெல்லாம் மாட்டி இழுக்கிறாரு பாருங்கள். நாய் வலிக்கிற மாதிரி வலிச்சு போடுறாரு. மீன் பிச்சுட்டு போன்ற பயம் கொஞ்சம் கூட கிடையாது. இப்போ நீங்கள் மேலே அவர் கூடையில் போட்டார்லையே, அந்த கூடையில் தான் எல்லாருமே மீனை பிடிச்சி பிடிச்சி கொஞ்சம் போட்டவொடனே ஒரு 4-5 மீன் சேர்ந்த உடனே எல்லாமே அவங்கவுங்க சிக்கன் பையில் தனியாக போட்டுக்கிறாங்க. இந்த சிக்கன் பையை பற்றி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், மீன் வந்து ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். ஸோ வீட்டுக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 5 மணி நேரம் 6 மணி நேரம் கழிச்சாலும் மீன் ஃப்ரெஷ்ஷாகவே எடுத்துகிட்டு போவீங்க. மீன் சிக்கன் பை இல்லைனா மீனை சாவடிச்சிங்கன்னா மீன் எல்லாமே கெட்டு போயிடும். ஸோ இங்கே பாருங்கள், நம்ம அண்ணன் என்ன வச்சுருக்காருன்னு கையில் வந்து சின்ன மீன் போட்டு முள்ளில் கோத்து போட்டிருக்காரு. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா விரால் மீன் வந்து இந்த இடத்துல நாங்கள் தூண்டில் போடும்போது 3 தடவை வந்து தாவி குதித்து அடிச்சுது. ஸோ விரால் தூண்டில் போடுறோம் பார்த்தா மீன் சொல்லிட்டு காட்டின கடைச்ச ஒரு சின்ன மீன் எடுத்து கோத்து முள்ளில் கோத்து
கரெக்டாக கீழே வந்து இந்த ஜம்புக்குன்னு சொல்லுவோம் நாங்கள், ஜம்பு உண்டு, அதில் வந்து தூக்கி போடுறாரு. ஸோ ரொம்ப தூரம்லாம் போடல, பார்க்கும்போது தெரியும் உங்களுக்கு காலு கீழே இருக்கிற அந்த முள்ளு செடிகளுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா அந்த ஜம்பு கோரைக்கு நடுவில் தான் போட்டிருக்காரு. போட்டு அதுக்கு தேவையான அளவு பார்த்தீங்கன்னா கரெக்டாக லூஸ் விட்டு செட்டிங் பண்ணிட்டாரு. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து தூண்டில் வந்து பார்த்தீங்கன்னா போட்டு விட்டுருக்குறோம். கொஞ்ச நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா மீன் அடிச்சிருச்சு. அங்கேருந்து சொன்னாங்கன்னு அண்ணன் அவ்வளோ லாங்கிலேருந்து ஓடி வந்தார், வந்துட்டு கரெக்டாக கையில் பிடிச்சிக்கிட்டாரு. ஏன்னா மீன் வந்து அடிச்சிருச்சு தூண்டியில், ஒயரை வந்து ஓரளவு இழுத்துருச்சு. சரி கரெக்டாக நல்லா வலிக்கிட்டேன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பிடிச்சி இழுத்துட்டாரு, மீன் மாட்டிக்கிச்சு. ஸோ ஆனால் என்ன ஒரு விஷயம் நடக்குதுன்னு சொல்லிட்டு நீங்களே பாருங்கள், ரொம்ப ரொம்ப ஷாக்கிங் ஆயிடுச்சு எங்களுக்கு. நல்ல சைஸ் மீன், கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு முக்கால் கிலோக்கு இருக்குது அந்த மீன். வாயை பொளந்துக்கிட்டு நிற்கிது, நல்லா அந்த ஜம்பு குறையில் மாட்டி தொங்கிக்கிட்டு இருந்தது. ரொம்பவே சண்டை போட்டு வலிச்சிருக்கிறோம் அதை. ஸோ பைப் மேலே இருந்ததுனால பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு சம்பவம் ஒன்று நடந்தது. மீனை வந்து பிடிச்சாரு அண்ணன், தாவி மிஸ் ஆகி விழுந்துருச்சுங்க. ஒன்றுமே பண்ண முடியாதுப்பா, போயிடுச்சு அப்படின்ட்டாரு. ஏன்னா அந்த பைப்புக்கு ரெண்டு சைட்லேயுமே தண்ணி இருக்கிறதுனால தரையாக இருந்தால் கீழே விழுந்துருக்கும். பைப்புன்றதுனால கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. மறுபடியும் பாருங்க, பைப்பர் வளையற அளவுக்கு ஒரு சரியான மீன் கீழே மாறி என்ன ரொம்ப டவுன்ல உட்காந்துருக்கிறாரு. மீனை பிடிச்சி தூக்குறதுக்குள்ள பாத்தீங்கன்னா நம்ம நண்பர்கிட்ட கொடுத்துட்டாரு. பாருங்க செம்ம சைஸ் ஜிலேபி, மண்டை ஜிலேபின்னு சொல்லுவோம். மறுபடியும் கிட்டத்தட்ட வந்து ஒரு முக்கால் கிலோக்கு மேல இருக்கும் அந்த மீன். சரியான சைஸ் மீன்ங்க, ஒரு கிலோ முக்கால் ஒரு கிலோ கிட்ட இருக்கும் கண்டிப்பா. பாருங்க ரெண்டு பேர் கையை வச்சாலும் பார்த்தீங்கன்னா மீனில் பாதி தான் மறையுது. ஸோ கீழே வந்து சிக்கன் பையில் வந்து மீனை போட்டு வச்சிருக்கோம்னு சொன்னா, எவ்வளோ மீன் பிடிச்சி வச்சிருக்காங்கன்னு பாருங்க. கொஞ்ச நேரத்தில் வந்து ஒரு ஒன் ஹவர் கூட இருக்காது, அவ்வளோ சீக்கிரத்தில் எல்லாமே பெரிய பெரிய சைஸ் ஜிலேபி மீன்கள்லாம் பிடிச்சிட்டோம். ஸோ கூடையில் வந்து ஒரு மூணு மீன், ரெண்டு மீன், நாலு மீன் சேர்ந்த உடனே பார்த்தீங்கன்னா ஒன்று கட்டி அழகாக பார்த்தீங்கன்னா எடுத்து உள்ளே போட்டு இறக்கிற வேண்டியது தான். ஸோ நம்ம அண்ணன் பார்த்தீங்கன்னா வேணாடா கூட்டத்தில் நான் தனியாகவே போய் போடுறேன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எந்திரிச்சு கொஞ்சம் தள்ளி பக்கத்தில் வந்துட்டாரு. எப்பயுமே பார்த்தீங்கன்னா கூட்டத்தோடய பார்த்தீங்கன்னா மீன் பிடிக்காமல் அண்ணன் எப்பயுமே தனியாக பர்ஃபார்ம் பண்ணணும்னு நினைப்பாரு. ஒன்று மீனே பிடிக்க மாட்டார், இல்லைனா அடித்து துவம்சம் பண்ணி மூட்டை அளவுக்கு எல்லாத்தோட அதிகமாக மீனை பிடிச்சிருவாரு. வெட்டு ஒன்று துண்டு ரெண்டு தான் அண்ணனுக்கு எப்பயுமே. இப்போ அண்ணனுக்கு என்ன மீன் மாட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மீனுக்கு பேர் வந்து சொட்டவலன்னு சொல்லுவோம் நாங்கள். உங்கள் ஊரில் இந்த மீனுக்கு வித்தியாசமான பேர் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. சென்னையில் இந்த மீனை பார்த்தீங்கன்னா சொட்டவலை மீன் அப்படின்னு சொல்லுவோம். இங்கிலீஷில் ஸ்வாட் ஃபிஷ்ன்னு நினைக்கிறேன். ஸோ அதுவும் உங்களுக்கு இங்கிலீஷில் இந்த மீனுக்கு பேர் தெரிஞ்சதுன்னா அதுவும் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. ஸோ இந்த மீன் பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையில்லை. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இந்த மீனை வந்து தண்ணியில் விட்டுடலாம். ஏன்னா போதுமான அளவு ஏற்கனவே ஜிலேபி நிறைய நம்மளுக்கு கிடச்சிருக்கு. புழுவை பார்த்தீங்கன்னா எவ்வளோ எப்படி போகிறாருன்னு சொல்லிட்டு நல்லா தடி புழுவாக ஒரு முழு புழு பூச்சை எடுத்து அப்படியே மொத்த கொத்தா போடாமல் பார்த்தீங்கன்னா சிங்கிள் பூச்சா போடுறாரு. நல்லா வி ஷேப்பில் பார்த்தீங்கன்னா அஞ்சு தூண்டில் இருக்கு. ஒரு அஞ்சு நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா திடீர்னு திரும்பி அந்த அண்ணனை வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இங்கே குரல் கொடுத்தோடனே பார்த்தா செம சைஸ் ஜிலேபி லாங்லேருந்து வருது பாருங்கள். இவருக்கு மட்டும்தான் எப்படின்னே தெரியலங்க, எல்லாமே சைஸான ஜிலேபி மீன் தான் பிடிக்கிறாரு. அரை கிலோக்கு மேலே இருக்கும் இந்த மீன், நல்ல சைஸுங்க. எங்கே போனாலும் பார்த்தீங்கன்னா மீனை அடி அடினு அடிச்சு விட்டுறாரு மீனை. ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மொத்தம் வந்து இந்த சிக்கன் பால் எவ்வளோ மீன் பிடிச்சிருக்காருன்னு பாருங்கள். எல்லாமே பெரிய பெரிய சைஸ் ஜிலேபி மீன், கிட்டத்தட்ட வந்து ஒரு பத்து மீன் கிட்டையாவது இருக்கும். ஸோ நிச்சயமாக பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன் நண்பர்களே.
ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள். எல்லோருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி.